வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரன்ஸ். நாம இன்னைக்கு 2 மற்றும் 3 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்தைக்கான ஜிகே க்வெஸ்சன் பார்த்துடலாம். பூமர் மற்றும் ஜூலன் லீலா எந்த மாநிலத்தில் நடனம்? ராஜஸ்தான். மௌனி மற்றும் போவாரா எந்த மாநிலத்தில் நடனம்? மகாராஷ்டிரா. கதாநாச் மற்றும் ஆடா எந்த மாநிலத்தில் நடனம்? மத்திய பிரதேசம். டக்லா மற்றும் திவாரி எந்த மாநிலத்தில் நடனம்? சத்தீஸ்கர். நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், சமா, கோனியா, லோதா, போம் மற்றும் ரங்மா. வினோபா பாவே 1983 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கபீர் சபாத், பேஜா, தோஹா, ஹோலி, ரக்தால் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை, துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டம் 2018 அறிமுகமாச்சு. சோ எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, உணவு பதப்படுத்துதல் அமைச்சகம். 3வது 5ஆண்டு திட்டம் 1961 வரைக்கும் நிலுவல இருந்துச்சு. இந்த 3வது 5ஆண்டு திட்டத்தை கட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லலாம். 3வது 5ஆண்டு திட்டம் தோல்வியில முடிஞ்சது. சோ நம்ம நினைச்ச அளவுக்கு டார்கெட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. யூனியனிடம் இருந்து சில மாநிலங்களுக்கு மானியங்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 275 சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சைஃபுதீன் கிச்சலு. செஞ்சஸ் கிளர்ச்சி 1921 வரைக்கும் கே ஹனுமந்த் தலைமையில நடந்துச்சு. லித்துவேனியாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? கீதானாஸ் நௌசேடா. யூஎன் மிலிட்டரி பாலின வழக்கறிஞரின் விருதை பெற்றவர் யார்? மேஜர் ராதிகா சென். ஒரு சீசனில் 2 எவரெஸ்ட் மற்றும் லோட்ஸே சிகரத்தில் ஏறிய முதல் நபர் யார்? சத்யதீப் குப்தா. ஆக்ஸ்போர்ட் பொருளாதார உலக நகரங்கள் பட்டியல் எந்த இந்திய நகரம் முதலிடத்தில் உள்ளது? சோ இந்திய அளவுல பார்த்தோம்னா டெல்லி, உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால சேர்ந்து நியூயார்க். விலங்கு ஆரோக்கியத்திற்கான உலக அமைப்பின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இம்மானுவேல் சோபேரான். ஜாங் மிங் எஸ்சிஓடைய பொதுச் செயலாளர். தில்மா ரூசஸ் புதிய வளர்ச்சி வங்கியுடைய தலைவர். அலெக்சாண்டர் செஃப்ரின் யூஇஎஃப்ஏடைய தலைவர். அப்துல்லா அல் மண்டுஸ் வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி 2024 வென்றவர் யார்? புருகாத் சோமா. சோ இவருக்கு வரும் 12 வயசு. ராஜ் ஷெட்டி மற்றும் மைக்கேல் ஸ்பிங்கர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஜார்ஜ் லெட்லி பரிசு வாங்கியிருக்காங்க. வானியல் மற்றும் வானரபியல் தொடர்பான சர்வதேச ஒலிம்பியாட்ல இந்தியாவுக்கு 5 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட்ல ராஜா அனிருத் சீதம் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. சவிதா லடேஷ் நைகோம் பரிசு வாங்கியிருக்காங்க. மைக்கேல் தலக்ரன் ஏபல் பரிசு 2024 வாங்கியிருக்காரு. ஜீனா ஜஸ்டிஸ் 2024 கேம்பிரிட்ஜ் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. சிவப்பு கொடி 2024 என்ற பல நாடுகளின் மெகா பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்தியது? இந்திய நாடு அமெரிக்கா நாடு சேர்ந்து நடத்துவாங்க. இதுல நிறைய நாடுகள் பங்கேற்பாங்க. வீர் கார்டியன் மற்றும் சயோ கைஜின் இந்திய நாட்டுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. தர்காஷ் மற்றும் சல்வேக் இந்திய நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஆல் முகத் ஆல் ஹிந்தி இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. ஜாயத் அல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஹரிமோ சக்தி இந்தியா மற்றும் மலேசியா. சாதா தன்சிக் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சமுத்திர லட்சுமணா இந்தியா மற்றும் மலேசியா. பாதுகாப்பு பெல்ட் சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா. எந்த நாள் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சோ வருஷந்தோறும் மே மாசம் 31ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து புகையிலை தொழில் குறுக்கீட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள்.
எந்த மாநிலம் பள்ளி பாட புத்தகங்களில் செயற்கை நுண்ணறிவு கற்றலை அறிமுகப்படுத்துகிறது? சோ கேரள மாநிலம். சோ கேரள மாநிலம் 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல இந்த செயற்கை நுண்ணறிவு கற்றலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கார்பன் நியூட்ரன் விவசாய முறைகளை அமல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் கேரளா. அது மட்டும் இல்லாம கேரள மாநிலம் மெடிசப் திட்டம், வணிகரன் திட்டம், சுரக்ஷா மித்ர திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற பஞ்சாயத்து புள்ளம்பாறா. இந்தியாவின் முதல் முழுமையான நூலக தொகுதி தர்மடம் கேரளா அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலம் கேரளா. இந்தியாவில் அனைத்து பழங்குடியினருக்கும் அடிப்படை ஆவணம் வழங்கிய முதல் மாவட்டம் வயநாடு. புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? சோ பேட்மிண்டன், பி வி சிந்து. ஆயுஷ்மான் குரானா குழந்தை உரிமைகளுக்கான யூனிசெஃபுடைய தேசிய தூதர். சச்சின் டெண்டுல்கர் ஸ்மைல் தூதர், இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய சின்னம் மற்றும் 2023 ஒன்டே இன்டர்நேஷனல் உலகக்கோப்பைக்கான உலகளாவிய தூதர். நரேந்திர குமார் யாதவ் ஃபிட் இந்தியா இயக்கத்துடைய பிராண்ட் தூதர். ஆச்சாரா லோகேஷ் மணி உலகளாவிய ஜீன் தூதர். வலரி ஆடம்ஸ் TCS வேர்ல்ட் 10K பெங்களூருடைய பிராண்ட் தூதர். கரீனா கபூர் யூனிசெஃபுடைய இந்தியாவின் தேசிய தூதர். பின்வரும் அணைகளில் எது கோட் அணை என்றும் அழைக்கப்படுகிறது? சர்ஜு சாகர். சோ சர்ஜு சாகர் அணைக்கு இன்னொரு பேரு கோட் அணை அப்படின்னு சொல்லுவாங்க.